மோடிஜி அடுத்த டார்கெட் நீங்க தான், அதாவது கம்யூனிஸ்ட் தான் அடுத்த டார்கெட் அப்படின்னு சொல்லி நம்ம மோடிஜி வந்து இந்த மூணு மாநில வெற்றிக்கு தேர்தல் வெற்றிக்கு பிறகு வந்து ஓபன் டாக்கா சொல்லியிருக்காரு அப்படின்றாங்க. ஏன்னா வந்து இந்த காங்கிரஸ் இந்தியாவிலேருந்து வழியோட ஒழிக்கணும் அப்படின்றது அவருடைய கொள்கையா இருந்துச்சு, ஏறக்குறைய அது நிறைவேறிச்சு. இந்த கம்யூனிஸ்டுக்காரங்களையும் ஒழிச்சுதான் ஆகணும், இவனுங்களும் வந்து தேசத்துக்கு விரோதமாக தான் செயல்படுவானுங்க, இவனுங்களும் தேசபக்தியே இருக்காது, இவனுங்க கடவுள் மறுப்பு கொள்கைன்னு சொல்லிக்கிட்டு வருவானுங்க. இப்படி இவனுங்க இருக்கிறதுனால இவனுங்களையும் இந்த நாட்டை விட்டு ஒழிச்சாதான் இது பழைய பாரத நாடுன்ற பெயருக்குள்ள உடைய இதாக வரும். ஏற்கனவே இந்திய நாடு பாரத நாடுன்னு மாத்திரத்துக்கு கூட ஒரு பிளான் இருக்கு. அதே மாதிரி எந்த செகுலர் என்ற வார்த்தையை இந்தியாவில இருந்து எடுத்துட்டு இது மதச்சார்பு அற்றன்னு சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அதுக்கும் கூட இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த கம்யூனிஸ்ட் காரணங்களை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில இருப்பானுங்க, சைனாக்கு ஆதரவா பேசுவானுங்க, இவங்க வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசுவானுங்க, எல்லாமே வந்து நம்மளுக்கு எதிராக இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கொள்கை உடையவனுகளை வந்து நாம இருக்க விடாம ஆக்கணும் அப்படின்றது அவங்களுடைய கொள்கையா இருக்கு. திரிபுராவில் கம்யூனிஸ்ட 35 ஆண்டுகள் ஆண்ட கம்யூனிஸ்டை தூக்கி எறிஞ்சாங்க. இப்போ அடுத்து வந்து கேரளா தான் அவங்க டார்கெட் கூட இருக்கு. அதனால கேரளாவில் அவங்கள ஆட்சியை ஒழிச்சுட்டா அதிகமாக கம்யூனிஸ்ட் ஆட்சிகள் இந்தியாவிலேருந்து ஒழிஞ்சிடும்ன்றது தான் முக்கியம்.